ஆதவனின் சிறப்பு பார்வை. மஹிந்தவின் பிரதமர் கனவுக்கு ஆப்பு வைத்தார் ஜனாதிபதி மைத்திரி. மஹிந்த ராஜபக்சவை பிரதம வேட்பாளராக நியமிக்க முடியாது என்று ஜனாதிபதி மைத்ரிபால திட்டவட்டமாக கூறிவிட்டார். அண்மையில் சுதந்திர கட்சியின் தலைமை காரியாலயத்தில் நடைபெற்ற கட்சி உயர் மட்டத்தினருடனான சந்திப்பின் போதே ஜனாதிபதி இவ்வாறு கூறியுள்ளார். அதாவது, மஹிந்தவின் தில்லுமுள்ளுக்களை பக்கத்திலிருந்து பார்த்திருக்கின்றேன். தேர்தலில் நான் வெற்றி பெற்று விடுவேன் என்று பயந்ததால் இரண்டு தடவைகள் என்னை கொள்வதற்கு சதி செய்திருந்த மஹிந்த ராஜபக்சவை எப்படி பிரதமர் வேட்பாளராக நியமிப்பேன் என்று கேள்வி எழுப்பியுள்ள ஜனாதிபதி, அப்படி மஹிந்தவைத்தான் பிரதமர் வேட்பாளராக்க வேண்டுமென விரும்பும் அவரது விசுவாசிகள் கட்சியை விட்டு விலகி மஹிந்தவோடு இணைந்து கொள்ளலாம் என்றும் கடுந்தொனியில் கூறியிருக்கின்றார். ஜனாதிபதியின் பேச்சை கேட்டு சுதந்திர கட்சியின் முக்கிய உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அதிர்ந்து போயிருக்கின்றார்கள். மறுபுறத்தில் மஹிந்தவை பிரதமராக்கும் திட்டத்தோடு மஹிந்தவுக்கு ஆதரவு திரட்டிக் கொண்டிருக்கும் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பங்காளி கட்சிகளின் தலைவர்களான வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில போன்ற வகையராக்கள் கொதித்து போயுள்ளனர். சுதந்திர கட்சியின் முக்கியஸ்தர்களாக இருந்தாலும் மஹிந்தவின் விசுவாசிகளாக இருக்கும் சுசில் பிரேம்ஜெயந்த, அனுர பிரியதர்சன ஜாப்பா மற்றும் முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அழுத்கமகே, டலஸ் அழகப்பெருமை, ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ போன்றவர்களும் இப்போது சுதந்திர கட்சிக்குள் பலவீனமானவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவரையும் விட மஹிந்த மிகவும் மதிந்து போயிருக்கின்றார். இதுநாள் வரை சுதந்திர கட்சியிலிருந்து விலகப் போவதில்லை என்றும் சுதந்திர கட்சியின் பிரதமர் வேட்பாளராக தன்னையே நியமிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்றும் கனவு கண்டு கொண்டிருந்தார். அதேவேளை ஆரம்பத்திலிருந்தே மஹிந்தவை சுதந்திர கட்சியிலிருந்து வெளியேற்றுவதில் குறியாக செயற்பட்ட சந்திரிக்கா அம்மையாரின் திட்டம் இப்போது சரியான கட்டத்தை எட்டியிருக்கின்றது. இப்போது மஹிந்தவுக்கு மீண்டும் சுதந்திர கட்சியூடாக அரசியல் வாழ்க்கை கிடையாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுநாள் வரை சுதந்திர கட்சியிலிருந்து தம்மை புறக்கணிக்க முடியாது என்ற இருமாப்பில் இருந்த மஹிந்த இப்போது தனது விசுவாசிகளுடன் தனியாக ஒரு அணியை ஏற்படுத்தி தேர்தலில் குதிப்பதா என்பதை பரபரப்பாக ஆலோசிக்க தொடங்கியிருக்கின்றார். ஆனாலும் சுதந்திர கட்சியின் வாக்குகள் மஹிந்தவுக்காகவும் மைத்திரிக்காகவும் இரண்டாக உடையுமானால் அது எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பாக அமையும் என்ற அச்சம் சுதந்திர கட்சியினருக்கும் இருக்கவே செய்கின்றது. ஆனால் மஹிந்தவை விடவும் பிரதமர் ரணிலோடு உறவை வலுப்படுத்துவதையே சந்திரிக்கா அம்மையாரும் ஜனாதிபதியும் விரும்புகின்றனர். மறுபுறத்தில் நாடாளுமன்ற தேர்தலை அவசரமாக நடத்த வேண்டுமென ஐக்கிய தேசிய கட்சி கூறி வந்தாலும் தற்போதைய ஆட்சியை முடியுமானவரை இழுத்து கொண்டு செல்வதற்கே ஜனாதிபதியும் தற்போதைய ஆட்சிக்கு ஆசீர்வாதம் வழங்கும் நாடுகளும் விரும்புகின்றன. அதேவேளை இன்னும் சிறிது காலத்திற்கு காலத்தை இழுத்து சென்றால் தற்போது இருக்கும் மஹிந்தவின் செல்வாக்கு சரிந்துவிடும் என்றும் மஹிந்தவுக்கு கொடிபிடிக்கும் அவரது விசுவாசிகளும் களைத்து போய்விடுவார்கள் என்ற ஆலோசனைகளும் அரசுக்கு வழங்கப்படுகின்றது. ஆனால் ஆலோசனைகளில் உண்மை இருந்தாலும் செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையகத்தின் இலங்கை தொடர்பான அறிக்கை இலங்கையின் ஆட்சியாளர்களுக்கு சங்கடமான சூழலை தோற்றுவித்து விடுமோ என்ற அச்சமும் இருக்கவே செய்கின்றது. அந்த அறிக்கை மஹிந்தவை குற்றவாளியாக அறிவிக்குமாக இருந்தால் மஹிந்த மீண்டும் பெரும்பான்மை சிங்கள மக்களிடம் தனக்கான பாதுகாப்பையும் நியாயத்தையும் கோருகின்ற நிலைமை ஏற்படும். யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்ததை மஹிந்த நிகழ்த்திய பெரும் சாதனையாகவே சிங்கள மக்கள் இப்போதும் மதிக்கின்றார்கள். ஆகவே மஹிந்தவை அதற்கான குற்றவாளியாக பார்க்கவோ தண்டனை கிடைக்கவோ அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அத்தகைய சூழலில் பெரும்பான்மை மக்களின் ஆதரவும் அனுதாபமும் மஹிந்தவுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக இருக்கக்கூடும். அப்படியொரு நிலைமை உருவாகாமல் செப்டம்பர் அறிக்கை இருக்குமா என்பதற்கான உத்தரவாதத்தை இதுவரை அமெரிக்காவோ ஐக்கிய நாடுகள் சபையோ வெளிப்படுத்தவில்லை. அப்படி உத்தரவாதம் அளித்தால் மஹிந்தவும் சகாக்களும் இலகுவாக அந்த குற்றச்சாட்டுக்களில் இருந்து தப்பித்துக் கொள்ளவும் வாய்ப்புண்டாகும். இந்த நிலையில் செப்டம்பர் ஐக்கிய நாடுகள் அறிக்கையை தனக்கு அனுகூலமாக மாற்றிக்கொண்டு வெற்றியை சுவீகரிக்க திட்டமிட்டு பணியாற்றுவதில் மஹிந்தவும் அவரது சகாக்களும் அரசியல் நிபுணத்துவம் நிறைந்தவர்கள். அப்படியொரு சவாலை எதிர்கொள்ள
ஐக்கிய தேசிய கட்சியை விடவும் சுதந்திர கட்சியை வழிநடத்தப் போகும் ஜனாதிபதியும் சந்திரிக்கா அம்மையாருமே தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டியிருக்கும். இந்த போட்டியில் திரைக்கு பின்னால் சீனாவுக்கும் அமெரிக்கா இந்தியா போன்றவற்றுக்கிடையிலான பிராந்திய போட்டியும் பலமாகவே இருக்கப் போகின்றது. ஆதவனின் சிறப்பு பார்வை.